திருவாரூரில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னமும் முழுமை பெறாமல் உள்ளது இனியும் தாமதிக்காமல் பணிகளை விரைந்து முடித்து பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என்று அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களின் மையப்பகுதியாகவும் வேளாங்கண்ணி நாகூர் திருநள்ளார் போன்ற வழிபாட்டுத் தலங்களுக்கு தென் தமிழக மற்றும் மேற்கு மாவட்ட மக்கள் கடந்து செல்லக்கூடிய பகுதியாக விளங்குவது திருவாரூர் இங்கு கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தஞ்சாவூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நாகை மயிலாடுதுறை கும்பகோணம் ஆகிய பகுதிகளுக்கும் சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஆனால் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் நிறுத்த முடியாத வகையில் இடவசதி குறைவாக உள்ளது மிகுந்த போக்குவரத்து நெரிசலுடன் காணப்பட்டதால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருவாரூர் நகருக்கு வெளியே விலமல் கிராமத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக பதினொன்று புள்ளி எட்டு ஒன்பது ஏக்கர் நன்றி நிலத்தில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது தொன்னூறு சதவிகித பணிகள் முடிவடைந்துள்ளன ஒரு பேருந்து நிலையம் கட்ட ஏழு ஆண்டுகள் காலதாமதமாவது வேதனைக்குரியதென்றும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் திட்டமிட்டே தாமதமாக நடைபெற்று வருவதாக அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்

அங்கு வரும் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி சிரமப்படுவதாகவும் இதனால் புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றனர் அமைச்சர் போய் பார்க்குறாங்க வேலை முடிஞ்சிடுங்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு வருஷம் முடிவு திறக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கான பணிகள் முடிவிடாமல் முற்றிலும் முடிவு முழுவிடாமல் இருந்துகிட்டு இருக்கு இந்த தொகுதி வந்து திமுகவே ஜெயிச்சுட்டு இருக்கு அதனால இந்த திமுக ஆட்சியில் அந்த பேருநிலையம் திறக்க வேணாம்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேற இருக்குது பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தாமதமாக நடைபெறுவது குறித்து யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை என்று கூறும் மக்கள் பொதுமக்களின் நலன் கருதி புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று அங்குள்ள மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்வார்களா ஏழு ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தின் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது திருவாரூர் மாவட்ட ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது திருவாரூரிலிருந்து செந்தில்குமரன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு